ஃபைனலாக வந்து பெயில் கிடைக்கல, அதான உன் வாயிலேருந்து வரப்போகுது. தெரியும் போ. என்னப்பா ஒரே தண்ணி சலம்பர சத்தமாக இருக்கே. இல்லைடா பக்கத்தில் வந்து அந்த அருவி ஊற்றிக்கிட்டு இருக்கு. இல்லைங்கண்ணா அது வந்து இல்லைங்க, எப்போ புக்கத்தில் சேர்ந்தேன், நான் வேறு கட்சியில் பொறுப்பில் இருக்கேன். ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு நெஞ்சு வலிக்குது, தையல் போட்டிருக்காங்க, தையல் பிரிகிற மாதிரி இருக்குது, கீழே விழுந்துட்டேன், மனநலம் சரியில்லை, சுயநலவில் இல்லை, காலெல்லாம் செயலிழந்து போயிடுச்சுன்னு சொல்கிறேன். எடுக்க மாட்டேண்ணா போடு. வெயில் தரமாட்டீங்க. ஆஃபீஸில் தீபாவளிக்கு போனதுக்கு என்ன சார் ஏதாவது கொடுப்பாங்களா? ஏ ஆயுத பூஜைக்கு பொறி கொடுப்பாங்களான்னு தெரில. போ. யாரை கேட்டியும் என் பேரை அந்த கட்சியில் போயும் போய் அந்த கட்சியில் போட்டு வச்சுருக்கீங்க. இல்லைங்கண்ணா வேறு என்னங்கண்ணா பண்ணுறது, யாரும் வந்து சேர மாட்டுறாங்க. ஏன் உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா, வெக்கமாக இல்லையா? சீக்கிரம் வெளியே போயிடணும். போல ஒரு நாடு தான் சில்வர் ஜூப்ளி கொண்டாடிடுவாங்க விட்டா. என்ன பாலாஜி சந்தோஷமா இருக்க? ஆமாம். வெயில் கேட்டிருக்கியா? ஆமாம். கடைசியில் நம்பிக்கை இருக்கு. ஆமாம் என்ன விசாரணையா இன்னைக்குமா? ஏதாவது சொல்லுவியா, இன்றைக்காவது சொல்லுவியா? அதான் வெயில் வருது, வெளியே போகிறல. சொல்ல மாட்டேன். சரி, எப்படி வெயில் கிடைக்குதுன்னு பார்க்குறேன். ஓ நோ. என்ன பாலாஜி வக்கீல் வர மாதிரி இருக்கு? வந்துட்டானா? என் தங்கம், என் சிங்கம், என் பட்டு, வாடா வாடா. மூஞ்சி ரொம்ப தொங்கி போயிருக்க. அது வந்து இருப்பா நல்ல ஸ்ட்ராங்கான பாயிண்டா, ராப்பகலாம் தூங்காம சட்டத்துல இருக்க ஓட்டையெல்லாம் தேடிதான் எடுத்துட்டு போயிருக்க நீதிமன்றத்துக்கு. அதானே இருப்ப அப்படியே ஃபயரா வாதாடி இருக்க, ஆனா ஆப்போசிட்ல பயங்கரமா ஒரே பாயிண்ட் அடிச்சிட்டாங்க. அதானே இல்ல நான் ஃபைனலா வந்து பெயில் கிடைக்கல, அதானே உன் வாயிலிருந்து வரப்போகுது. தெரியும் போ. எப்படி கிடைக்கும்? ட்ரை பண்ணாதப்பா, ரொம்ப ட்ரை பண்ணாதண்ணா. வக்கீலா வச்சுக்கிட்டு கோர்ட்லயும் சும்மா இருக்காப்புல, இந்த சோழையும் சும்மா இருக்காப்புல. ஒரே ஒரு வழி இருக்கு. இந்த வழியை நீ பண்ணினாக்கா நான் வேணா அதை ட்ரை பண்ணி உனக்கு வாங்கி தரேன். வக்கீல் வக்கீல் எதுக்கு அணைஞ்சிக்கிட்டு? நீ என்ன அந்த பூக்கச்சில சேர சொல்லுத? அது வேணாம்ப்பா, அதை விடுப்பா, அதை தெரியாம சொல்லிட்டேன். விடு, அதை விடு. வேற இருக்கு. என்ன பண்ணினா நான் உன்ன காப்பாத்துறேன். உன் தம்பி எங்க இருக்கான்னு சொல்லு. பொண்ணினாக்கா நான் காப்பாத்துறேன். இங்க பேரு ஒண்ணு, நீ உள்ள இருக்கணும், இல்ல அவன் உள்ள இருக்கணும். யாராவது ஒருத்தங்க உள்ள இருந்து ஒருத்தங்க வெளில போயிட்டு இருங்கப்பா. ஏன் மறைச்சு வச்சுட்டியா அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கா? மறுபடியும் ஃபேக் அட்ரஸை கொடுத்துட வேண்டியதுதான். இல்லை இல்லை அப்படிலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அது பார்த்துக்கல, நான் எப்படி எப்படி நான் வாங்கிடுவேன் சார். உங்களுக்குலாம் இறக்கமே இல்லை சார். ஒருத்தன் ஹார்ட் பேஷண்ட்டு நெஞ்சு வலிக்குது, தையல் போட்டிருக்காங்க, தையல் பிரிகிற மாதிரி இருக்குது, கீழே விழுந்துட்டேன், மனநலம் சரியில்லை, சுயநலவில் இல்லை, காலெல்லாம் செயலிழந்து போயிடுச்சுன்னு சொல்கிறேன். வெயில் தரமாட்டீங்க. ம் அதாவது பாலாஜி, நீ வெளில போகிறதுக்கு உனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஒரு காரணம் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஆனால் நான் உன்னை உள்ளேயே வைக்கிறதுக்கு நான் பல காரணம் வச்சுருக்கேன். என்ன அது? அன்றைக்கி ரைடு வீட்டுக்கு வந்தோமே, கார்லாம் அடித்து உடைச்சேன், அமைதியாக இருந்தோம். ஆ எங்களை போட்டு அவ்வளோ சித்திரவதை பண்ணேன், அவ்வளோ அமைதியாக இருந்தோம். உன் தம்பியை மறைமுகமாக வச்சுருக்கேன். சரி வந்து கேட்டான்ல, கேட்டான்ல எங்கே இருக்கான்னு கேட்டேன். ஒன்று காட்டி கொடுத்துருக்கணும், இல்லை தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும். தப்பான அட்ரஸ் கொடுத்தா அன்றைக்கி லோ லோ லோனு அலைஞ்சி பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போடணும், அவ்வளோ பேரை கூப்பிட்டு போனோம், சாப்பாடு செலவு எல்லாம் என்ன வருது? ஆ எவ்வளோ காண்டிருக்கும் எனக்கு. எப்படி வாங்க பார்க்குறேன் பாலாஜி, எப்படி வாங்குறேன்னு பார்க்குறேன். அதெல்லாம் நான் வாங்கிடுவேன், ரெண்டு நாளில் வாங்கிடுவேன். நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்குறேன். ரெண்டு நாளில் வாங்கிடுவேன். வாங்கிடுவேன். கிளம்பு. ரெண்டு நாளில் வாங்குவேன். சனி ஞாயிறு லீவு, அடுத்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை லீவு, இதிலே நாலு நாள் போயிடுது, எப்படி வாங்குவேன் சொல்லு பாலாஜி. நான் இங்கே இருக்கேன். இருக்கியா? இங்கே இருக்கு. சரி பாலாஜி. பாலாஜி ஒரே ஒரு சந்தேகம். ம், நம்ம ஆஃபீஸில் இந்த தீபாவளிக்கு போனதுக்கு என்ன சார் ஏதாவது கொடுப்பாங்களா? ஏ ஆயுத பூஜைக்கு பொறி கொடுப்பாங்களான்னு தெரில. போ. தரமாட்டாங்களா? போ. பேயிலும் தரமாட்டாங்க, பொறியும் தரமாட்டாங்க. போ. சரி பாலாஜி, பார்த்து பத்திரமா இரு. வர. இல்லை சண்முகம் இங்கே வா. சொல்லுங்க. இந்த மவன் தொழிலாளர்ல இந்த முதலீட்டெல்லாம் ஈர்க்கிறேன்னு ஃபாரினுக்கு போனான். போய் ஒரு ஃபோன் இல்லை, ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே பார்த்தேன். அந்த ஃபோனை போட அவனுக்கு என்ன பண்ணியிருக்கான்? ஹை காய்ஸ், எங்கே வந்துருக்க பாருங்க, இந்த பில்டிங் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் இந்த மாதிரி பில்டிங்கும் கிடையாதுங்க, இங்கே தான் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்க. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எடுத்தா பாரு. வேறு வேறு இந்த டைம் ஃபோன் எடுக்க மாட்டேனா?
எடுத்துட்டு ஏய் டேய் மௌன எங்கடா இருக்க ஏ வாட்டர் ரைட் போயிட்டு இருக்க நான் அப்புறம் போறேன் ஆ அப்புறம் போறேன் வெய் 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 ஆ இங்க பார் டேய் கட் பண்ணிட்டா சிம் டூலர் நாடிக்கிற மாதிரி இருப்போம் நீ கிளம்பு கொஞ்சம் ரகசியம் பேசலாம் கிளம்பு கால் எடுத்து புது நம்பராக இருக்கே ஹலோ டேய் மவனே நான் தான் அப்பா பேசுகிறேன் ஆ ஹாய் டாட் என்ன என் நம்பர்ல இருந்து கூப்பிட்டா எடுக்க மாட்டேற இல்லைடா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் இங்கே அதனால தான் எடுக்க முடியல இதுக்காக தான்டா சிம் டூ வாங்கி வச்சுருக்கேன் ஆ சரி முதலீட்டாளர்கள்லாம் என்ன ஆனாங்க பிடிச்சிட்டே இல்லையா எத்தனை டெண்ட்ரு அங்கே தான் டாட் இருக்கேன் அங்கே தான் அவங்க தான் பார்த்துட்ருக்கேன் பிடிச்சிருவேன் என்னப்பா ஒரே தண்ணி சலம்பர சத்தமாக இருக்கே இல்லைடா பக்கத்தில் வந்து அருவி ஊற்றிக்கிட்டு இருக்கு அங்கே தான் வந்தேன் பிடிக்கலான்ட்டு பிடிச்சிருவோம் கொஞ்சம் நேரத்தில் ஆஹா சரி சரி இங்கே பாரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஊர் ராணிப்பேட்டை புரியுதா பக்கத்தூரில் ஜெகத்தோட வீடு காலேஜு எல்லா இடத்துலையும் ரைடு போயிருக்காங்க கோடிக்கணக்கில் பணத்தை சுருட்டிட்டு போயிருக்கிறாங்க என்னடா சொல்றீங்க ஆமா ராணிப்பேட்டை ஃபுல்லா நம்ம டாக்கு தான் ஏதோ நான் தான் உன்னை வந்து முதலீட்டாளர்கள்லாம் ஈர்க்கிறதுக்காக அனுப்பி விட்டுருக்கான்னு ஒரே பேச்சா இருக்கு இதை மோப்பம் பிடிச்சி எப்போ வேணாலும் ஈடி வரும் புரியுதா அதனால போட்டோவெல்லாம் போடுறத கொஞ்ச நாளைக்கு நிறுத்து சரி சரி ஓகே முடிஞ்சா கருப்பு கலர்ல டிபி வைப்பா லைக்கு காசப்படாத அப்புறம் நக்கிட்டு போயிரும் வச்சு தொலை இப்போ இருக்க சுள்ளுண்டி பயல்களுக்கு ஊழல் பண்ணவே தெரில அப்பட்டமாக இவங்களே காட்டி கொடுத்துட்றாங்க இவனை மோப்பம் பிடிச்சி நம்மளையும் முங்கா போட்டுருவாங்களோ இடி வரட்டும் பார்த்துப்போம் யாரும் எக்கிற குத்துறாங்க என்னான்னு சொல்லி கூப்பிட்டு என்னான்னு ஏமாத்திருக்கானுங்க இவனுங்க ஃபோனை போட்டு கத்துனா தான் சரியாக வரும் ஹலோ சொல்லுங்கண்ணா என்னங்கண்ணா நீங்கள் அந்த இந்த சென்னிமலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிங்களீங்கண்ணா ஆ ஆமாங்கண்ணா அதுலேயே பேச கூப்பிட்டீங்கல்ல நான் செல்வம் அவர் என்ன ஞாபகம் இருக்குங்களா என் ஸ்பீச் அங்கே அந்த சோசியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆச்சு ஞாபகம் இருக்குங்களா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்க இப்போ அந்த நோட்டீஸு வந்துக்கிட்டு இருக்குங்க அதில் நான் ஏதோ கால்நடையில் வேலை செஞ்சேன்னு போட்டிருக்கீங்க யாருங்க கால்நடையில் வேலை செஞ்சது இல்லைங்கண்ணா அப்படிதான் சொன்னாங்கண்ணா நீங்கள் கால்நடையில் வேலை செஞ்சேன் அப்படின்னு சரி அது விடுங்க நான் எப்போ பூக்கட்சியில் சேர்ந்தேன் இல்லைங்கண்ணா அது வந்து இல்லைங்க எப்போ பூக்கட்சியில் சேர்ந்தேன் நான் வேறு கட்சியில் பொறுப்பில் இருக்கேன் யாரை கேட்டேன் என் பேரை அந்த கட்சியில் போயும் போய் அந்த கட்சியில் போட்டு வச்சுருக்கீங்க இல்லைங்கண்ணா கோவப்படாதீங்கண்ணா அது ஏதோ தெரியாமல் மாறுதலாம் நடந்திருக்கோம் எதுவும் கோச்சிக்காதீங்க நீங்கள் ஏதோ ஊரில் இருக்க நாலு பேர் வந்து கேட்டு இந்த மாதிரி மத மாத்திராங்க வந்து பேசுங்கன்னதுனால தான் நான் வந்து பேசுனேன் ஆமாங்கண்ணா இதை வச்சு நல்லா அரசியல் பண்ணியிருக்கீங்களே இல்லைங்கண்ணா அந்த மாதிரி தவறுதலாம் நினைக்காதீங்க நீங்கள் தெரியாம நடந்திருக்கோம் ஏ இப்படிதான் கட்சிக்குள்ள ஆள் சேர்க்கறீங்களா நீங்க இல்லங்கண்ணா வேற என்னங்கண்ணா பண்றது யாரும் வந்து சேர மாட்டாங்க ஏன் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா வெக்கமா இல்லையா அதெல்லாம் எங்கண்ணா இங்க இருக்கு அது வேற வெளில வேற எங்கேயாவது இருக்கோம் நம்மள்ட்ட கிடையாதுங்கண்ணா இப்போ இப்போ இதுக்கு என்ன எப்படி சரி பண்ண போறோம் அது நான் பண்ணுவேங்கண்ணா நீங்க வந்து பொறுத்துங்கண்ணா கோவில கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கும் அது எங்க கூட பழகிட்டீங்களா ஒரு ரெண்டு நாள் பொறுத்துங்க ரெண்டு நாள் பொறுத்துக்கிட்ட மாத்திருவியா இல்லைங்கண்ணா அது பழகிடுங்கண்ணா எங்க கூட பழகிட்டு இருக்கீங்களா ஆட்டோமேட்டிக்கா பழகிடுங்க ஏ மரியாதை கெட்டு போயிடும் போனை வையி இனிமே ஊருக்குள்ள வந்தீங்க உங்களை விட பெரிய ஃப்ராடு யாரும் இல்லை போனை வையி வச்சிருவேன் கவலைப்படாதீங்க வை போனை ஊருக்குள்ள வந்து எப்படியெல்லாம் ஆள் சேர்க்குறாங்க கட்சிக்குள்ள சரிங்க